அண்மை செய்தியை பார்க்கிறோம். வேலூர் நகைக்கடை கொள்ளையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குச்சிப்பாளையத்தை சேர்ந்த டிக்காராமனை கைது செய்து போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது. கைதானவரின் வீட்டில் சில நகைகள் இருந்ததால் அந்த நகைகளை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களோடு நமது செய்தியாளர் செல்வம் இணைகிறார். செல்வம், டிக்காராமனை காவல்துறையினர் அடையாளம் கண்டது எப்படி? கண்டிப்பாக பத்தும் பிரியா. அதாவது வேலூரில் உள்ள மிகப்பெரிய நகைக்கடையான ஜோஸ் அலுக்காஸ் நகைக்கடையில் கடந்த 16ஆம் தேதி அதன் சோற்றின் துளையிட்டு உள்ளே புகுந்த கொள்ளையன் ஒருவன் சிங்க முகமுடி அணிந்து அங்குள்ள தங்கம் மற்றும் வைரம் பிளாட்டினம் நகைகளை கொள்ளையடி சென்றிருந்தான். சுமார் 15 கிலோ 800 கிராம் நகைகளை கொள்ளையடி சென்ற வழக்கில் போலீசார் 8 தனிப்படைகளை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் அவர்கள் அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடி வந்தனர். அதே போல காட்பாடி பகுதியில் உள்ள சாலையில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் அவர்கள் சோதனையிட்ட போது அந்த நள்ளிரவில் ஒருவர் பையை மாட்டிக்கொண்டு சென்ற சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் அவரை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் மூலம் ஃபாலோ செய்த போலீசார் அவர் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த குச்சிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த டிக்காராமன் என்பதை கண்டறிந்தனர். மேலும் நேற்று நள்ளிரவில் அங்கு சுற்று கிடைத்த காவல்துறையினர் டிக்காராமனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் அவருடைய வீட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளில் சிலவற்றை எடுத்ததினால் அடையாளம் காணப்பட்டு அவர்தான் குற்றவாளி என ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் அவர் வேறு யாரிடம் செல்போனில் தொடர்பு கொண்டார் என்பது குறித்தும் அவர்களிடமும் மேலும் அவருடைய மனைவி மற்றும் அம்மா ஆகியோரை அழைத்து வந்து இப்ப போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்தியபிரியா. நன்றி செல்வம், தகவல்களை பகிர்ந்தமைக்கு.